வணக்கம், இது அக்ஷரம் அக்ஷயம். நாம் இன்னைக்கு விசாரத பூர்வாதில் இருக்கக்கூடிய நவீன் கத்திய சயனிகா அதில் நம்ம வந்து இப்போது அஞ்சாவது எஸ்ஏயான குண்டா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். குண்டா அப்படின்னா முரடர்கள், ரொம்ப கொடூரமானவங்க அப்படின்னு இந்த காலத்தில் நம்ம வந்து இரக்கமே படாதவங்க அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம இந்த பேரை நம்ம வந்து மனசில் நினைப்போம், அந்த அர்த்தத்தில் நினைப்போம். இப்போ ஜெய்சங்கர் பிரசாத் அப்படிங்கிறவரால் எழுதப்பட்ட இந்த குண்டாவில் உள்ள கேரக்டர் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதுக்குள்ள கொஷின் எப்படி கேட்பாங்கங்கிறத பார்த்துக்கோங்க. படித்து புஸ்தக்கே ஆதார் பர் குண்டா பாட்டக்கா பாட்டுக்கா ஷாராஞ்சலிக்கியே. நம்ம புக்கில் என்ன படித்தோமோ அந்த விஷயத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம குண்டா அப்படிங்கிறதுக்கு எழுதணும். ஜென்ரலாக எழுதிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சேஃப்டியாக அந்த கொஷினை போட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம அதை பற்றி பார்ப்போம். லேக்கக் பரிச்சய. குண்டா நாம கஹானி ஸ்ரீ ஜெய்சங்கர் பிரசாத் ஜி கி கஹானி ஹே. இது ஜெய்சங்கர் பிரசாதினுடைய கதை. ஜெய்சங்கர் பிரசாத் ஜி அனுப்பம் கவிதே, ஒரு ஒப்பில்லாத ஒரு கவிஞர். காமாயணி உன்கா மகாகாவியே. காமாயணி அப்படிங்கிறது அவர் எழுதிய மகாகாவிய அப்படின்னு சொல்கிறாங்க. மகாகாவியம் வே மகான் நாடகக்கார்த்தே, ஒரு சிறந்த நாடகக்காரராக அவர் இருக்கிறார். அதாவது நாடக எழுத்தாளராக அவர் இருந்தார். சந்திரகுப்த், ஸ்கந்தகுப்த், அஜாத் சத்ரு ஆதி, அஜாத் சத்ரு ஆதி உன்கே பிரசித்த நாடகம். இந்த மூணு அவருடைய பிரசித்தி பெற்ற நாடகங்கள். வே உத்தம் கஹானி கார்த்தே, அவர் கதையாளராகவும் இருந்தார், ஒரு சிறந்த கதை எழுத்தாளராகவும் இருந்தார், கதாசிரியராகவும் இருந்தார். ஆகாஷ்தீப், குண்டா ஆதி உன்கே சுந்தர் உன்கே சுந்தர் கஹானியாக. ஆகாஷ்தீப், குண்டா அப்படிங்கிறது ஒரு அழகான கதைகள். இவர் எழுதிய கதைகளில் மிகவும் அழகான கதை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சாயா உன்கா பிரதம் கஹானி சங்கலந்தா. சாயா அப்படிங்கிறது அவருடைய முதல் கதை தொகுப்பு. அதுக்குள்ளே நிறைய கதைகள் இருக்குது. சாயா அப்படிங்கிற ஒரு கதை தொகுப்பில் நிறைய கதைகள் எழுதியிருக்காரு. இதுதான் அவருடைய முதல் கதை தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. லேக்கக் பரிச்சய. லேக்கு பரிச்சய. லேக் பரிச்சயன்னா இந்த கட்டுரையை பற்றி நமக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க. ஜோ சாக்கு திகாக்கர் தூசரோக்கோ லுட்டாத்தாக, சாரி லூட்டுத்தாக, மன்மானி கருத்தாக, ஷராபு பீத்தாக, அவரு கிசி சேபி தரஸ் நகி காத்தா, வகி ஆஜ் குண்டா கெஹலாத்தாக. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி எவன் ஒருத்தன் கத்தியால் அடுத்தவங்கிட்டருந்து கொள்ளை கத்தியை காட்டி கொள்ளை அடிக்கிறானோ, அதுக்கப்புறம் மண்மானிக்கிறதாக அவன் இஷ்டத்துக்கு நடந்துக்கிறானோ, யார் பேச்சையும் கேட்காம ஷராபு பீத்தாக, எதுக்கு எடுத்தாலும் சாராயம் குடித்து தண்ணி அடிச்சுட்டு சுற்றுறானோ, கிசிசே பி தரஸ் நகி காத்தா, யார் மேலேயும் கொஞ்சம் கூட இறக்கப்படாதவன் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பை தான் நம்ம வந்து குண்டா, இன்னைக்கு இருக்கக்கூடிய குண்டா அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்கிறோம். வாஸ்தவமே குண்டேக்கா ஸ்வபாவ் இஸ்கா உல்டா ஹோத்தாகே. உண்மையிலே பார்க்கும்போது குண்டா அப்படிங்கிற இதனுடைய உண்மையான அர்த்தம் வந்து வேற, உல்டா, இதற்கு எதிர்மறையாக இருக்கிறது. எஹு கஹானி எஹி பாத் சாபித் கர்த்திகே. இந்த கதை இந்த விஷயத்தை தான் நமக்கு நிரூபிக்கிறது, அப்படி இதைத்தான் நிரூபிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எதை? குண்டாங்கிறது அந்த மாதிரி அல்ல, அது முழுமையாக அர்த்தமே அதுக்கு வேற அப்படிங்கிறத இந்த கதை நமக்கு நிரூபிக்கிறது. லேக்கு கா ஷாராஜ். காஷி கே குண்டே சார், 1781 கி பாத் ஹே. இந்த வருஷத்தில் நடந்த ஒரு விஷயம், பழைய கதை. காஷி கே குச்சு நாகரிக நிராஷத்தே. காசியில் இருந்த சில குடிமக்கள் வந்து ரொம்ப நிராசையோடு இருந்தாங்க. அதாவது அவநம்பிக்கையோட வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லாமல் இருந்தாங்க. உன் லோகோன்னே ஏக்கு நவீன் சம்பிரதாயக்கு சிருஷ்டிக்கு, அவங்க ஒரு புதிய ஒரு சமுதாயத்தை, சம்பிரதாயம், ஒரு குரூப்பை வந்து என்ன செஞ்சாங்க, சமூகத்தை ஃபார்ம் பண்ணாங்க, உருவாக்குனாங்க. உஸ் சம்பிரதாயக்கே லோக் அப்பனே வச்சன் பர் மர் மிட்டுத்தேத்தே. அப்படி அந்த சமுதாயம், அப்படி புதுசாக அமையப்பட்ட அந்த சமுதாயத்தினுடைய மக்கள் வந்து தான் கொடுத்த வாக்கிலிருந்து ஒரு நாள் மீறமாட்டாங்க, அதுக்கு உயிரை கூட கொடுக்க தயாராக இருந்தாங்க. வே நிர்பலோங்கி சகாயத்தா கர்த்தே தே. வீக் பீப்புளுக்கெல்லாம், நிர்பல்னா நல்ல பலசாலி, நிர்பல்னா பலமற்ற, வீக் பீப்புள்,
அப்படின்னு அவங்களுக்கு அவங்க சகாயத்தா கர்த்தேத்தே உதவிகள் செய்தார்கள். உன்கா ஸ்வபாவ் சிங்க கா ஸ்வபாவ்தா, ஒரு சிங்கத்தினுடைய ஸ்வபாவம் அவர்களுக்கு இருந்தது. வே காயரோ அவர் காயல் விரோதியோ பர் ஆக்கிரமன் நகி கர்த்தே. அதாவது காயலோ காயப்பட்டவர்களையோ அல்லது விரோதிகளையோ, காயப்பட்டவர்களையோ விரோதிகளையோ அவங்க எதிர்ப்பதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வே அப்பனே பிராணோ கோ ஹதேலி மே லேக்கர் கும் தேத்தே. அதாவது வீக் பீப்புளை வந்து அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க, அதாவது காயப்பட்டவங்களையும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, தன்னை எதிர்க்கிறவர்களையும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அவங்க வந்து அப்பனே பிராணுக்கோ ஹத்தேலி மே லேக்கர் கும்தே, அவங்க வேற என்ன செய்கிறாங்க, தன்னுடைய உயிரையே கையில் சுமந்துக்கிட்டு அலையிறாங்க, எங்கே வேணால் அது தொலைஞ்சி போகலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படி சொல்கிறாங்க. உயிரை எப்போ வேணால் அவங்களுக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு தான் இருக்காங்க. காஷிக்கே நிவாசி உன்கோ குண்டா கேத்தேத்தே, அப்படி பொதுநலனுக்காக அந்த தீயவர்களிடமிருந்து காப்பாற்றுவதற்கு ஒரு பாதுகாவலன் போல செயல்பட்டு அவங்கள வந்து காசியில் இருந்த மக்கள் வந்து குண்டா அப்படின்னு சொல்ல அழைத்தார்கள். பாபு நன்ஹூ சிங் பி ஐசாஹி ஏக் குண்டாத்தா. பாபு நன்ஹூ சிங் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை பற்றி இதில் சொல்கிறாங்க. அவரும் அப்படிப்பட்ட ஒரு குண்டா தான், நிறைய பேரில் அவர் ஒருத்தர். வகு பச்சாஸ் வருஷு காத்தா, அவர் 50 வயது உடையவர். வகு ஜமீன்தார்கா புத்திர்த்தா, ஜமீன்தாருடைய மகனாக இருந்தார். உன்கி கோயி காமனா பூரி நகி ஹுயி, அவருடைய எண்ணம் இதுவரைக்கும், அதாவது அவருடைய ஒவ்வொரு குறிக்கோளும் அவருடைய எய்மு எதுவுமே இது வரைக்கும் அவர் நினச்சதெல்லாம் எதுவுமே நடக்காமல் நிறைய ஏமாற்றங்களை அவர் வந்து சந்திச்சிருந்தார். கோர் நிராஷுக்கே காரன் வகு குண்டா பன்கையா, அப்படி நிறைய மோசமான ஏமாற்றங்களை சந்தித்ததுனால அவர் வந்து குண்டாவாக ஆகிவிட்டார், அதான் அந்த இனத்தின் ஒரு ஆளாக ஆயிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உஸ்னே தோனோ ஹாத்தோசே அப்னி சம்பத்தி லுட்டாயி, தனக்கு இருந்த எல்லா செல்வத்தையும் தன்னை இரு கைகளால் வாரி வாரி இறைச்சி அதை தீத்துட்டாரு, இழந்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. யகு தேக்கர் காஷிக்கே லோகு தங்கு ரகுகையே, அதை பார்த்து ரொம்ப எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. காசியில் இருந்த மக்கள் இந்த அளவுக்கு ஒருத்தன் தன்கிட்ட இருக்கிற செல்வத்தை வாரி வாரி வழங்குவானா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்காக இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது. தமோலிக்கு துக்கான், தமோலிக்கு துக்கான வெற்றிலை கடை, இவரோட வாழ்க்கையில் வெற்றிலை கடை எப்படி ஒரு இடத்தை வகித்தது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். நன்ஹு அக்சர் தமோலிக்கு துக்கான் பர் பைட்டாத்தா. நன்ஹு எப்போவுமே அந்த வெற்றிலை கடையில் உட்காந்துருக்கக்கூடியவராக இருப்பார், உட்காந்துருப்பார். உஸ் துக்கான்கே ஊப்பர் ஏக்கு கோட்டி தீ, அந்த கடைக்கு மேலே இருந்த அந்த மாடியில் ஒரு கோட்டி அப்படின்னு அந்த வேஷியாஸ்லாம் இருக்கக்கூடியது, வேஷியாக்கள் சொல்லுவாங்கள, அவங்கெல்லாம் இருக்கக்கூடியது, பாட்டு பாடி நடனம் ஆடுவாங்க, அந்த மாதிரி ஆண்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக பாடுறது ஆடுறது இந்த மாதிரியான இதை செய்யக்கூடியவங்க, அந்த இடத்த நம்ம கோட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வகா அவுரத்தே மருதோங்கோ குஷ்கர்னே கேளிய கீத் காத்தி தீ அவுரு நாச் தீ தீ, அந்த அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் மருதோங்கோ ஆண்களை சந்தோஷப்படுவதற்காக பாடவும் ஆடவும் செய்தனர். நன்ஹு தமோலிக்கு தூகான் பர் பைட்டுக்கர் கீத்து சுனா கர்த்தா தான், அவன் அதுக்கு போக மாட்டான், அங்கே போக மாட்டான், ஆனால் அந்த வெத்தலை கடையில் உட்காந்து அவங்களுடைய பாட்டை மட்டும் வெளியிலிருந்து ரசிப்பான். குபரா மௌல்வி, துலாரி உசி கோட்டிக்கு அவுரத்து தீ, துலாரி அப்படிங்கிறவ அந்த கோட்டியில் இருந்த ஒரு பெண். ஏக் ராத்துக்கோ நன்ஹூனே உஸ்கே கானே, நன்ஹூனே உஸ்ஸே கானே கேளியே கஹா, ஒரு நாள் அவன் வந்து நைட்டு அந்த வெத்தலை கடைக்கு போகிறப்போ ஒரு நாள் பாட சொல்கிறான், அவளை கூப்பிட்டு பாட பாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இசி சமய குப்ரா மௌல்வி வஹா ஆயா, குப்ரா மௌல்விங்கிறவர் அங்கே வந்து சேர்றாரு. வகு அங்கிரேசி அதிகாரிக்கே யஹா கானே கேளியே துலாரிக்கோ புலானே லகா, அங்கே இங்கிலீஷ்காரங்களோட இடத்துல வந்து அம்மாளிகையில் வந்து நீ பாட்டு பாடணும், அதுக்காக நான் உன்னை கூப்பிட வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இஸ்பர் குஸ்ஸேமே ஆக்கர் நன்ஹூ சிங்னே மௌல்விக்கோ தப்படுமாறா,
அதனால் அவங்களுக்கு கோவப்பட்டு அந்த மௌல்வியை நன்கு அடிச்சிடுறான். குபரா மௌல்வி அபமான் சகக்க வகாசே செல்லாகையா, அவமானத்தோடு அங்கேருந்து போயிடுறான். எப்படியும் அவன் இவனை ஒரு நாள் பழி வாங்குவான். புராணே பிரேமி, பழைய காதலன். இத்தனையுமே ராஜ்மாதானே ராஜ்மஹல்மே பஜன் கானே கேலியே துலாரி கோ புலா பேஜாத்தோ வகு மகள் செலிகை. இதுக்கு இடையில் இந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே ராஜ்மாதாட்ட இருந்து அழைப்பு வருது, நீ மகளுக்கு வந்து பஜன் பாடணும் அப்படின்னு சொன்னோடனே துலாரி அங்கே போயிடுறான். வகா விதுவா ராஜ்மாதா துலாரி சே நன்ஹூக்கே பாரேமே பூச்சி ஹே. அப்போ ஒரு பேச்சு வரும்போது இவன் இந்த பிரச்சனை நடந்ததை பற்றி அவள் சொல்கிறாள், அதனால் எனக்கு லேட் ஆயிடுச்சு வர, இந்த மாதிரி அவன் வந்து கூப்பிட்டான் இவன் அடிச்சிட்டான் அப்படின்ன உடனே அந்த நன்ஹூவை பற்றி அவள் விசாரிக்கிறா, யார் எவர் என்னங்கிறத இவள் சொல்கிறா அந்த ராஜ்மாதாவுக்கு. துலாரி சொல்கிறா, அவளும் கேட்டுட்ருக்கா. இஸ்பர் துலாரி சமஜ் பாத்தி ஹே கி நன்ஹூ அவுர் ராஜ்மாதா தோனோ கை சால் பஹலே ஏக் தூசரேச்சே பியார் கர்த்தே தே. அவங்க பேசும்போது நிறைய உரையாடல்களில் இடையில இவளுக்கு தெரிஞ்சு போயிடுது, இவங்க ரெண்டு பேரும் ராஜ்மாதாவும் அந்த நன்ஹூவும் முன்னாடி முற்காலத்தில் அவங்களோட சின்ன வயசில் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பியிருக்காங்க, நேசிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அவளுக்கு தெரிய வருது. குபாராக்கா பிரதிஷோது, இப்போ அவன் பழிவாங்க வந்துடுறான். குபரா வந்து அடி வாங்கிட்டு போனால இவன்ட்ட இப்போ பழி வாங்க போகிறான். குபரா மௌலினே அங்கிரேசி கம்பெனி கே அதிகாரியும் சேம் ஷிகாயத்து கீ கீ, இங்கே ஒரு குரில் கீயும் வரணும், ஷிகாயத்து கீ கீ. அதாவது இவர் போய் அங்கே போய் இங்கிலீஷ்காரங்கிட்ட போய் அவங்க கூப்பிட்டதுக்கு இவளை அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டான்ல, அவளும் விருப்பப்படலை, அதனால் இவன் வலுக்கட்டாயமாக அவன் கூப்பிட்டதுக்காக இவன் அடிச்சிட்றான். ஸோ இவன் போய் அங்கே போய் இங்கே இந்த இடத்துல இந்த காசியில் வந்து ஒழுங்காக நடக்க மாட்டேங்குது, ஆட்சி நடக்க மாட்டேங்குது, எல்லோரும் ரொம்ப முரடங்களாக இருக்காங்க அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ வத்தி வச்சுருவான். அங்கே போய் ஷிகாயத்துனா அந்த அங்கே போய் குறை சொல்கிறது, முறையிடுறது. உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, இஸ்கா ஃபாயதா உட்டாக்கர் கம்பெனி வாலோனே ராஜ்மாதா அவர் உன்கே பேட்டே சேத் சிங்கோ கைது கர்ணா சாகா. இதை ஒரு சாக்கா வச்சுட்டு, இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குங்கிறத சாக்கா வச்சுட்டு அது மூலமாக லாபம் சம்பாதிக்கிறதுக்காக அந்த இடத்தையும் தன்னுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ராஜ்மாதாவையும் அவங்க மகனையும் கைது செய்கிறதுக்கு திட்டமிடுறாங்க. ராஜ்யகே கோத்வால் ஹிம்மத் சிங் ராஜ்கே கோத்வால் ஹிம்மத் சிங் ஃபிரங்கியோங்கே சாத் மில்கயா உஸ்னே காஷிகே பகதூர் குண்டோங்கோ சித்ரோ சிங் கி ஹவேலிமே பந்து கருதியா. இதை ஒரு இந்த இதுக்கு இடையில் என்ன நடக்குது, அந்த ராஜ்யத்தில் இருந்த கோத்வால் அந்த போலீஸ்காரர் வந்து என்ன செய்கிறாரு, ஹிம்மத் சிங் அப்படிங்கிறவர் ஃபிரங்கியோங்கே சாத் வெள்ளையர்களோட சேர்ந்துக்கிட்டு மில்கயா சேர்ந்துடுறான், அவங்களோட கூட்டு வச்சுக்கிட்டு காசியில் இருந்த பகதூர் குண்டோங்கோ அங்கே இருந்த ரொம்ப வீரமான வீரசாலியான பலசாலியான அந்த குண்டர்கள் அனைவரையும் சித்ரோ சிங் அப்படிங்கிறவருடைய மாளிகையில் கொண்டு அடைச்சிடுறாங்க. அவங்க இருந்தால் அவங்க தொந்தரவாக இருப்பாங்க அப்படின்னு, இவங்களோட வேலை நடக்காது அப்படிங்கிறதுக்காக. நன்ஹூ சிங் கி வீரதா, நன்ஹூ சிங் ராஜ்மாதா அவர் உன்கே பேட்டேக்கோ பஜானா சாத்தாத்தா, அவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றுறதுக்கு நன்ஹூ சிங் விரும்பினான். ராஜ்மாதா அவர் உன்கா பேட்டா தோனோ கங்கா கினாரேக்கே சிவாலயமேத்தே, அவங்க வந்து அங்கே இருந்தாங்க, இவங்க போய் அவங்கள கைது பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கள காப்பாற்றணும்னு நன்ஹூ சிங் நினச்சான். நன்ஹூ சிங்கு சந்து சாத்தியோங்கே சாத்தி ஏக்கு டோங்கி பர் பைட்டுக்கர் வகாங்கயா. உடனே சில சாத்திகள் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு சில சந்துன்னா சிலன்னு அர்த்தம், கொஞ்சம் சாத்திகளை கூட்டி கொண்டு அழைத்து கொண்டு டோங்கி பர் பைட்டுக்கார் அங்கே ஆற்ற கடந்து அந்த பரிசலில் உட்காந்து அவங்கள கொண்டு அங்கே போய் சேர்றான், அவங்கள காப்பாற்றுறதுக்காக அந்த கோயிலை போய் சேர்றான். இத்தனையுமே குப்ரா மௌலி அங்கிரேஜி அதிகாரிக்கே சாத்து வகாம் பகுச்சான், அவனும் வந்து சேர்ந்துடுறான் ஆங்கிலேய அதிகாரிகளை அழைத்து கொண்டு. நன்ஹூ சிங் தல்வார் சலானே இல்லக்கா, அவனே நன்ஹூ சிங் வந்து வாள் எடுத்து வீசி சண்டை போட ஆரம்பிக்கிறான். உஸ்னே கையோங்க காட்டுகிறாயா, பல பேரை அவன் வந்து வெட்டி சாய்க்கிறான். இஸ் பீச் ராஜ்மாதா அவர் உன்கே பேட்டே டாங்கீப்பர் பைட்டுகர் பைட்டுகர் டோங்கீப்பர் சாரி டோங்கீப்பர் பைட்டுக்கு சுரக்ஷித் ஸ்தான் பர் செல்லிகையே, அவங்க அதில் உட்காந்து பாதுகாப்பான இடத்துக்கு போய் சேர்ந்துடுறாங்க. கை
திலங்கே ஆகர். திலங்கே அப்படின்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடியவங்க, ஆங்கிலேயருக்காக வேலை பார்க்குறவங்க. ஃபிரங்கினா வெள்ளையர்கள், திலங்கேனா இந்த மாதிரி அவங்களுக்காக இந்த நாட்டில் உள்ளவங்க, அந்த வெளிநாட்டுக்காரங்களுக்காக அவங்க ஆட்களாக மாறினவங்க. அவங்கெல்லாம் வந்து நன்ஹூப்பர் வார்கர் நிலகே வந்து இவன் மேலே என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, வார்கர்னான தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உன்கா ஏக்கு ஏக்கு அங்கு கட்டுக்கர் கிர்னே லகா, ஒவ்வொரு அங்கமும் வெட்டுப்பட்டு விழுந்து கொண்டே இருந்தது. வகு காஷிகா குண்டாத்தா, இப்படிப்பட்டவன் தான் இந்த மாதிரி அழிவை நோக்கி தன்னுடைய உயிரே கொடுக்கக்கூட தயாராக இருந்தவன் தான், தன்னுடைய ஊருக்காக நாட்டுக்காக இருந்தவன் தான் அந்த காலத்து குண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சொன்னால் இப்படி உள்ள குண்டா தான் அந்த காலத்து குண்டா. ஆனால் நம்ம வந்து இப்போ அர்த்தத்தை மாற்றிட்டோன்னா அப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க இப்போ உள்ள குண்டாஸ் வந்து, நல்லது செய்யாமல் தீவிரவாதத்துக்காக இருக்கிறாங்க. விசேஷத்தா நன்ஹூக்கி பிரேமிக்கா அவுசே சோடு ஜாத்திகே, நன்ஹூனுடைய காதலி அவனை விட்டுவிடுகிறாள். ஃபிர்பி வகு தூசரி லடுக்கி கோ ஆங்கூட்டா கர்பி நகி தேக்தா, இருப்பினும் நாம் வந்து வேறு எந்த ஒரு பெண், தூசரி லடுக்கிக்கோ வேறு எந்த பெண்ணையும் கண்ணடி ஏறெடுத்து கூட அவன் பார்க்குறதில்ல. உஸ் பிரேமிகா அவுர் உஸ்கே பேட்டே கி ரக்ஷா கேலியே அப்னி ஜான் பி தேத்தாக, அவளையும் காப்பாற்றி அவளுடைய மகனையும் காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய உயிரை கூட கொடுத்து விடுகிறான். உஸ்கி கஹானி படுக்கிற ஆங்கனே டப்டபா ஜாத்திக, அவனுடைய கதையை படித்து, இந்த குண்டாவோட கதையை படித்து படிக்கும்போது நம்மளுடைய கண்கள் வந்து அப்படி கண்ணீரால் நீர் நிரம்புகின்றன, கண்கள் தழும்புகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஐசே ஹஜாரோ குண்டோக்கா சுவாகத்துக்கு, இப்படிப்பட்ட நல்ல குணமுடைய ஆயிரக்கணக்கான குண்டர்களை நாம் வரவேற்போம். அஃப்சோஸ் ஆஜி குண்டேக்கா அர்த்து அழகு ஹோ அர்த்து ஹி அழகு, அஃப்சோஸ் வருந்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா இன்னைக்கு குண்டா அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே வேறையா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நன்றி, வணக்கம். உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பப்போ அப்டேட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.